friends and subscriber, welcome to CRICALLS YouTube channel. In the channel, you can subscribe to the channel. Subscribe to the bell button. Click on the bell button. Click on the video. Next, we will talk about CSK and LST players. Stats will 6th match IPL. Players can stats pack up. In the match, Muna did started agar. Night Yale Ramaki, Indian time in the match started agar. In the ground and pathing up in a MH Chidamam Stadium, Channel and Adaka in the match. Then Niginum Telegram a join Pandabina, Marakama join Pandikonga, description la link. Last half an hour, small leagues on a team, mega contest on a team, tipsum Kurtukum. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குபேரா ஆப். நீங்க இன்னும் குபேரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிகால்ஸ். இந்த குபேரா ஆப்ல 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க கிளாசிக், டியோ அண்ட் குவெண்டோ. கிளாசிக் அப்படின்னா நார்மல் ஃபேண்டசி, 11 பிளேயர்ஸை பிக் பண்ணி ப்ளே பண்ணக்கூடியது. இதில் என்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 9 ஸ்டார்டட் ஆகி 9, 19 தென் 35. உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியோ. மேண்டரிய ஆப்பில் 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 பிளேயர்ஸில் நீங்கள் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, 31 பாயிண்ட் இருக்கீங்க. அதே மாதிரி ஆப்போனெண்ட்ல இருக்கவங்களும் ஒரு பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க, 30 பாயிண்ட்ல இருக்காங்க அப்படின்னா 31 பாயிண்ட் எடுத்து ஹையில் இருக்கனால நீங்கள் வின்னு, 30 பாயிண்ட் எடுத்து லோவில் இருக்கனால அவங்க லாஸு. ஸோ இதுதாங்க டியோ. குவைண்ட் ஆப்ஷன்ஸ் போக வேண்டியது, அது ரெண்டு மட்டும் பேஸ் பண்ணி ப்ளே பண்ணி வின் பண்ணலாம். ஸோ குபேரா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிகால்ஸ். பிச்சு ரிப்போர்ட் பார்த்துடலாம். பிச்சு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்டு ரொம்பவே ட்ரையான கிரவுண்டு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட். இவங்களுக்குள்ள மொத்தம் ஒரு மேட்ச் ப்ளேயாக இருக்குது. அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணல, தென் எல்எஸ்டி வந்து ஒரு மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசிபிள் 11. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே, ருத்ராஜ் கேக்வாட், டிவான் கன்வை, மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ், அம்பத்தி ராய்டு, சிவம் துபே, மகேந்திர சிங் தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா, மிச்சல் சாண்ட்னர், ராஜ்வர்தன், தீபக் சஹார். ஸோ இவங்கெல்லாம் சிஎஸ்கே பாசிபிள் 11. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்எஸ்டிக்கான பாசிபிள் 11. கேஎல் ராகுல், கேஎல் மயஸ், தீபக் ஹொடா, நிக்கோல்ஸ் புரான், மார்க்கஸ் டோனிஸ், ஆயுஷ் படோனி, குருணால் பாண்டே, மார்க்குட், ஜெயதே உனத்கட், ரவி பிஷ்ணோய், அவேஷ்கான். நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ருத்ராஜ் கேக்வாட். இவர் வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, தென் 1 அடித்து கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திவான் கன்வே, இவர் எந்த ஒரு மேட்சும் ப்ளே பண்ணல இந்த கிரவுண்டில். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலி, இவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 35 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் எதுவும் ஸ்கோர் பண்ணல, தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இந்த கிரவுண்டில் அவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 9 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸு, இவர் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 ராய்டு, இவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணல, தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் 18 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 288 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 22 ஆவரேஜுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சு 119 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 24 ஆவரேஜு. தென் செகண்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சு 169 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 21 ஆவரேஜுங்க. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிவம் துபே, இவர் வந்து ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 49 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கலை. அண்ட் இந்த கிரவுண்டில் அவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, தென் 3 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, இவர் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 17 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. இந்த கிரவுண்டில் அவர் 34 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் 19 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 278 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 14 மேட்ச்சு 9 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 15 மேட்ச்சு அண்ட் 10 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி, ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 16 ரன்ஸ் அடிச்சிருக்காரு அண்ட் இந்த கிரவுண்டில் 59 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 1431 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 42 ஆவரேஜுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 35 மேட்ச்சு 1006 ரன்ஸு, 50 ஆவரேஜு. செகண்ட் இன்னிங்ஸில் 18 மேட்ச்சு 425 ரன்ஸு, 30 ஆவரேஜுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர், இவர் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு பட் விக்கெட் எதுவும் எடுத்து கொடுக்கலைங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்வர்தன், இவர் இந்த கிரவுண்டில் எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணலை. நெக்ஸ்ட் தீபக் சஹார், 9 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில், 10 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச் 5 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் 5 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காருங்க தீபக் சஹார். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவைன் பிரிட்டோரியஸ், அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, பட் ரன்ஸ் எதுவும் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்சும் 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டி தேஷ்பாண்டே, இவர் ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சு 1 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் பிளேயிங் பண்ணலை. இந்த கிரவுண்டில் அவர் எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்டிக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேஎல் ராகுல், 12 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 435 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 43 ஆவரேஜுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சு 166 ரன்ஸு, 28 ஆவரேஜ். செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சு 269 ரன்ஸு, 67 ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க, 141 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, தென் 35 ஆவரேஜுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் மேயர்ஸ், அண்ட் இவர் வந்து இந்த கிரவுண்டில் எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணலை. அண்ட் தீபக் ஹுடா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க, 138 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 23 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சு 96 ரன்ஸு, 48 ஆவரேஜ். செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சு 42 ரன்ஸு, 10 ஆவரேஜுங்க. இந்த கிரவுண்டில் அவர் 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, அண்ட் 28 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் படோனி, இவர் ஒரு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 19 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் எந்த ஒரு மேட்சும் பிளே பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் புரன், அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 140 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 35 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பிளே பண்ணியிருக்காரு. தென் இந்த கிரவுண்டில் அவர் 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கஸ் டோனி, இவர் 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 19 ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பிளே பண்ணியிருக்காரு. தென் இந்த கிரவுண்டில் அவர் 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 2 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருணால் பாண்டே, 11 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 130 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 7 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க, 19 ஆவரேஜுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சு 94 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க, 23 ஆவரேஜ். செகண்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சு 36 ரன்ஸு, 4 விக்கெட்டு, 12 ஆவரேஜுங்க. இந்த கிரவுண்டில் 8 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 30 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க குருணால் பாண்டே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்குட், இவர் இந்த கிரவுண்டில் எந்த ஒரு பிளேயும் பண்ணல. நெக்ஸ்ட்டு ரவி பிஷ்ணோய், 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சு 3 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சு. தென் இந்த கிரவுண்டில் அவர் 1 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவேஷ்கான், இவர் 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சு 5 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் 2 மேட்ச்சு அண்ட் 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சு 3 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயதே உனத்கட், 11 மேட்ச்சு 7 விக்கெட்டு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சு 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சு 3 விக்கெட்டு. இந்த கிரவுண்டில் அவர் 1 மேட்ச்சும் 1 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணப்பா கௌதம், இவர் 3 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, விக்கெட் எதுவும் எடுக்கல, தென் 23 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சு 1 விக்கெட் கூட எடுக்கல, தென் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பிளே பண்ணல. இந்த கிரவுண்டில் அவர் 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சு 2 விக்கெட்டு, தென் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சும் 5 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ், 2 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 7 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, 6 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சு 4 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் எந்த ஒரு மேட்ச்சும் பிளே பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ்க்கான பேட்டில் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது யாருக்கு அப்படின்னா சிவம் துபே, இவர் அவேஷ்கான் வந்து 4 பால் போட்டிருக்காங்க, சிவம் துபே 1 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, அண்ட் 2 விக்கெட்டை அவேஷ்காண்டை விட்டுட்டாங்க. டேனியல் சாம்ஸ் 7 பால் போட்டிருக்காங்க, 14 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சிவம் துபே, 1 விக்கெட்டை டேனியல் சாம்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மிஸ்ரா, 6 பால் போட்டிருக்காங்க, 5 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 விக்கெட்டை
ஏ மிஸ்ராட்டை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, குணால் பாண்டே வந்து 15 பால் போட்டிருக்காங்க, 15 ரன் அடிச்சிருக்காங்க. ஜடேஜா 2 விக்கெட்டை குணால் பாண்டேட்ட விட்டுட்டாங்க. ஜெயதேவ் உணத்கட் வந்து 10 பால் போட்டிருக்காங்க, 20 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஜடேஜா 1 விக்கெட்டை விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல், மொயின் அலி வந்து 15 பால் போட்டிருக்காங்க, அதில் 20 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. கேஎல் 1 விக்கெட்டை மொயின் அலிட்ட விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு டி பிரிட்டோரியஸ், 2 பால் போட்டிருக்காங்க, ரன்ஸ் எதுவும் அடிக்கல, அண்ட் 1 விக்கெட்டை கேஎல் ராகுல் இழந்துட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம் சாண்ட்னர், 99 பால் போட்டிருக்காங்க, 110 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. கேஎல் 1 விக்கெட்டை சாண்ட்னர்கிட்ட விட்டுட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன், இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கயக்வாட் அண்டு ரவீந்திர ஜடேஜா அண்ட் கேஎல் ராகுல். ரிஸ்க் எடுக்க தயார், நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நான் ரிஸ்க் எடுத்து போடுறேன், ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணி போடுறேன் அப்படின்னா மொயின் அலி அண்ட் தீபா கூடா எம் ஸ்டோனிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அதையும் சொல்லுங்கள். தென் இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு, அதையும் போய் பாருங்கள். தேங்க்யூ.